ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி வித் விஜி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி நாங்கள் எப்படி வந்து சாமி கும்பிட்டோம், என்னென்ன பிரசாதம்லாம் பண்ணி சாமி கும்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு விநாயகர் சதுர்த்தி பிளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோயிங் டு த வீடியோ. ஒர்க்குக்கு போயிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டியூஸ்டே ஈவினிங் 6:30 ஆகிடுச்சு. அர்ஜுன் பார்த்தீங்கன்னா டேக் கிளாஸ் போயிருக்கான். நாளைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி. ஸோ விநாயகர் சதுர்த்திக்கு ப்ரீ ஒர்க் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் கிச்சன் பக்கம் வந்திருக்கேன், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா கிச்சனில் சாமான் கிடக்குது. என்னுடைய கிச்சன் இப்படி தான் இருக்குது. எல்லோருடைய லன்ச் பாக்ஸு, என்னோடய லன்ச் பாக்ஸு எல்லாம் அப்படி இருக்குது. இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரிப்ரேஷன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணணும். இந்த தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்டனில் பறித்த தக்காளி. சான்ஸே இல்லைங்க, இந்த தக்காளிலாம் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பழுத்துருச்சு. இன்னும் ரெண்டு தக்காளி இருக்குது, இதெல்லாம் பழுத்துருச்சு. இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் கழுக்கட்டும். சாமான் வந்து வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பூஜை சாமான் தான் வாஷ் பண்ணணும். ஸோ இந்த அரிசி எடுத்துட்டேன். இந்த அரிசி பார்த்திங்கன்னா இந்த தட்டில் வந்து அன்னபூர்ணி அம்மன் வச்சுருப்பேன், அதில் வச்சிருந்த ரைஸு அதை எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து பொங்கல் பண்ணும்போது அந்த பொங்கலுக்கு அந்த அரிசியை போட்டு பொங்கல் பண்ணிடுவேன். பூஜை சாமான் நம்ம விளக்கணும். விளக்கி முடிச்சுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு மெயினாக பூஜை வேலைலாம் முடிச்சு எடுத்து வச்சுட்டுனா காலையில் எழுந்து நம்ம பிரசாதம்லாம் பண்ணி சாமி கும்பிட வந்து கரெக்டாக இருக்கும். நாளைக்கு லன்ச் பாக்ஸுக்காக பொட்டேட்டோ சாண்ட்விச் பண்ணுறதுக்காக பொட்டேட்டோ பாயில் பண்ண போகிறேன். பசங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதனால் வந்து காலையில் வந்து லன்ச் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். அதுக்காக ப்ரீ ஒர்க் பண்ணி வச்சுட்டோன்னா அதுவும் ஈஸியாக இருக்கும் மார்னிங் எழுந்து பண்ணி கொடுக்கறதுக்கு. அண்டு நான் இன்றைக்கி நைட்டுக்கு பார்த்திங்கன்னா டின்னருக்கு சப்பாத்தி அண்ட் வெஜிடபிள் குருமா, இதுதான் வந்து இன்றைக்கான டின்னர். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி இதெல்லாம் போட்டு சூப்பரான ஒரு வெஜிடபிள் குருமா. டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம வந்து மீட் பண்ணலாம். இன்றைக்கி நெக்ஸ்ட் டே ஆகிடுச்சு. நம்ம வந்து நைட்டு வந்து உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு வச்சுருந்தால அதில் பார்த்திங்கன்னா மசாலாலாம் போட்டுட்டு நல்லா வந்து மேஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து சாண்ட்விச் பண்ணிட வேண்டியதான். தவாவில் வந்து நல்லா பட்டர் போட்டுட்டு ப்ரெட்டு வந்து கார்னர்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு அதை நல்லா டோஸ்ட் பண்ணிக்கணும். டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக கெச்சப்பும் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம இந்த பொட்டேட்டோ பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் வந்து ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம சீஸ் மேலே வந்து சீஸ் ஸ்லைஸும் வைக்கலாம். நான் வந்து மொசரில்லா சீஸ் போட்டிருக்கேன். சீஸ் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி திரும்பி பட்டர் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தால் சூப்பராக கிறிஸ்பியாக எம்மியான வந்து பொட்டேட்டோ சாண்ட்விச் ரெடி ஆகிடும். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஓ, இதுதான் இன்றைக்கான லன்ச் நான் வந்து கொடுத்து விட போகிறேன். பார்த்திங்கனாலே எவ்வளோ பர்ஃபெக்டாக நல்லா வந்து கிரில் ஆகிருக்கு பொட்டேட்டோ சாண்ட்விச். பசங்க ரெண்டு பேரும் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. அதுக்குள்ளே நான் வந்து எல்லாம் வந்து வேக்கூம்லாம் போட்டுட்டு ஒரு அளவுக்கு வந்து ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் பிரசாதம் தான் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா சுண்டல், சக்கரை பொங்கல், கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடை. ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் பண்ண போகிறேன் பூஜை பண்ணுறதுக்காக. அண்டு விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஒரு குட்டி விநாயகர், க்யூட்டான ஒரு விநாயகர் வந்து வாங்கிட்டு வந்தோம். பிரிச்சுட்டு அந்த பிள்ளையார் அப்படி மேலே வச்சுட்டு அது மேலே அந்த பிள்ளையார் வச்சுட்டு வடைக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு ஊற வச்சுருக்கேன். ஏன்னா லஞ்சுக்கு வந்து இப்போ சாம்பார் பண்ணுறதுக்காக பருப்பு வேக வச்சுருக்கேன். சுண்டல் ஆல்ரெடி வேக வச்சு தாளித்து எடுத்து வச்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து வெல்லம் வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். அண்டு பூஜை வேலையும் முடிஞ்சிருச்சு, பூஜை பண்ண வேண்டிதான். இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த வாட்டி நம்ம வீட்டில் வந்து வாழை மரம் வச்சுருக்கோம்.
ஸோ நிறைய முன்னாடி வீடியோஸ் இருக்குதுங்க, அதெல்லாம் நான் வந்து போடுறதுக்கு டைமே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வீடியோஸ்லாம் வரும். அதில் பார்த்தீங்கன்னா வாழைமரம் வச்சு வாழைமரம் நல்லா வளர்ந்து அதில் வந்து இலை வந்திருக்கு. ஸோ பே சின்ன மரம் தான், பட் இருந்தாலும் இலையெல்லாம் எப்படியும் வந்து இன்னொரு ஒரு மாதத்தில் அதெல்லாம் வந்து குளிரில் இதுவாகும். அதுக்கு முன்னாடி வந்து விநாயகருக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து வந்த வாழை மரத்துலேருந்து இலை பறித்து படையல் போடலாம் அப்படின்றதுக்காக வந்து இலை பறிச்சிட்ருக்கோம். வலிக்கா போகுது? ஓ தேங்க்யூ சொல்லுறதுக்கு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. வாழை மரம் வச்சு அதுலேருந்து இலை வந்து நம்ம அதை பறித்து சாமி கும்பிட போகிறோன்றது. இந்த வாழை மரம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவும் அப்பாவும் தான் வச்சாங்க. நல்லா வளர்ந்துருச்சு, ஒரு ஒரு மாதத்துலேயே நல்லா வளர்ந்துருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பொங்கலும் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் தண்ணியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் கொதித்த பிறகு நல்லா கட்டி ஆகிடும். ரொம்ப கட்டி ஆகாது, செமியாக இருக்கும், அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அண்டு இதை பார்த்திங்கன்னா நெய்யில் முந்திரி பருப்பு போட்டு வறுத்துட்ருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டிக்கு வந்து பூர்ணம், சிம்பிளான பூர்ணம் தான், தேங்காய் அண்டு வெல்லம் அது போட்ட பூர்ணம் தான். அண்டு கொழுக்கட்டிக்கு அரிசி மாவும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சாம்பாரும் வந்து முடிஞ்சிருச்சு. பசங்க ரெண்டு பேருமே வந்து ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, அவங்க ஈவினிங் வந்துட்டு சாமி கும்பிடுவாங்க. சக்கரை பொங்கல் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிலாம் நல்லா வந்துச்சு, டேஸ்டியாகவும் இருந்தது. ஸோ நம்ம வந்து விளக்கெலாம் ஏற்றி வச்சுட்டு தீபாட்டனை பண்ணி சாமி கும்பிட போகிறோம். ஸோ நீங்களும் வந்து சூப்பராக வந்து விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சும் ஒரு வாரம் ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் லேட்டாக தான் வீடியோ வருது, ஸோ சாரி. அண்ட் இந்த பூலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலே வாசல்லே வந்து பெரிய ரோஜா செடி இருக்குது, ரொம்ப பெரிய ரோஜா செடி. அதில் இருந்த பூவே வந்து பறித்து நம்ம வந்து சாமிக்கு வச்சாச்சு. நம்ம வீட்டிலருந்தே பறித்து அதையே வந்து யூஸ் பண்ணும் போது நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹாப்பினஸ், ஒரு திருப்தி கிடைக்கும்ல, அது வந்து சான்ஸே இல்லை. சாமிக்கு படைச்சாச்சு. சாமிக்கு படைச்சு சாமி சாப்பிட்றாரோ இல்லையோ அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ணுறது தானே வழக்கம். ஸோ அதுதான் வந்து எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்ருக்காங்க. கொழுக்கட்டை எல்லாமே வந்து சூப்பராக நல்லாவே வந்துச்சு, டேஸ்டியாக இருந்தது. இப்போ நாங்கள் வந்து லஞ்சு சாப்பிட ரெடி ஆகிட்டோம். லஞ்சுக்குன்னு பார்த்தா ஒன்றும் பெருசாக செய்யலை, ஒயிட் ரைஸு ரசம் அண்ட் சாம்பார், அதுக்கப்புறம் வந்து அப்பளம் பொரிச்சிருக்கேன். அண்டு வடை இருக்குல்ல, வடை சுண்டல் பொங்கல் இதெல்லாம் வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். அன்டில் தென், ஸ்டே சேஃப் அண்ட் பி பாசிட்டிவ். பை.